Hi viewers, welcome back to FaTRenDZ. இன்னைக்கு கப்ப கிழங்கு ரெசிபி மரவள்ளி கிழங்கு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கா. இதனுடைய மசாலா ப்ரிப்பரேஷனும் அவங்க கூட டீட்டெயில்டா சொல்லியிருக்கா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அரை கிலோ மரவள்ளி கிழங்குக்காக ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு டீஸ்பூன் ஜீரா சீட்ஸ், ஹாஃப் டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ். ஃபெனல் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். அஞ்சுலேருந்து ஆறு பற்கள் பூண்டு, ரெண்டு வத்தல் மிளகாய், அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் திரு திருப்பாட்ட அரைச்சிட்டு வந்துடலாம். மீன் குழம்புக்குள்ள மசாலா மாதிரி நல்லா அடிக்கக்கூடாது. துவரனுக்கு மசாலா மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொட்டியதும் ரெண்டு வத்தல் மிளகாய் இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். சின்ன உள்ளி வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன உள்ளி வந்து நல்லா செவந்து வரணும். உள்ளி வந்து பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிட்டா. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்தாச்சு. கொஞ்சமாட்டு தக்காளி, ஒரு பாதி தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். பாருங்க உள்ளி வந்து இந்த மாதிரி செவந்து கிடச்சிது. அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதையும் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணீர் வந்து அந்த மிக்சி ஜாரை நல்லா அலம்பி சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நார்மலாக சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு ஹாஃப் கேஜி இது மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நல்ல சீக்கிரமாகவே வெந்துடுச்சு 10 நிமிஷத்துலேயே. இதையும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி மசாலா வந்து 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது ஸ்மெல் போயிடுச்சு. ரா ஸ்மெல் போன உடனே நான் இந்த கிழங்கு சேர்த்துருக்கேன். கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள் மரவள்ளி கிழங்கு துவரன் தயாராகிடுச்சு. இதை வந்து எங்கள் ஊரில் கஞ்சி கூட சைடிஷ் ஆட்டி ரமலானுக்கு சாப்பிடுவோம். இல்லைன்னா இது கூடவே மீன் குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். மீன் பொரிச்சது இல்லைனா கட்டியான மீன் குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். இது மாதிரி இருந்துச்சு, நல்லா டிலீஷியஸாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது லஞ்சுக்கு யூஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து வீட் ப்ரெட்டு கூட இந்த மரவள்ளி கிழங்கு தோரணை சைடி சாட்டும், அப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை, நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இப்படி போய் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் பதிவுகள் மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களை சந்திக்க வரை டேக் கேர், பபாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.